நீதிமன்றம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் பிரச்சனைக்கு மட்டும் தீர்ப்பு கொடுக்க கூடாது, பிரச்சனையே வராம இருக்கிறதுக்கு தீர்ப்பு கொடுக்கணும். ஆனா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. முழுதுமாக எல்லாம் மாற்றணும் அப்படின்னா உங்க அமைதிக்குள்ள மட்டும்தான் வாய்ப்பூட்டு சட்டம் தான் போடணும். உங்க எல்லாருக்கும் என்ன சட்டம் போடணும், பேசவே பேசாத அமைதி, பேசினாட்டி பொழந்துரும் திருச்சிரும் துறக்காத வாய் துறக்காத, இப்படி அடிச்சா மட்டும்தான் நீங்க ஞானத்துக்கு போவீங்க. வேற இங்க பண்ணக்கூடிய எல்லாமே தேவையில்லாத வேலை தான். ஒரு தவறு கூட நான் பண்ணல தெரியுமா என் வாழ்க்கையில, எவனா சொல்றானா உனக்கு தவறு பண்றதுக்கு இறைவன் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி டெஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம். உங்களுடைய அறியாமை உங்களுடைய ஈகோ இருக்கிற வரைக்கும் இன்னும் பல தெளிவு நிலை கொடுப்பதற்காக சாமியார்களும் சரி ஞானிகளும் சரி மகான்களும் சரி சித்தர்களும் சரி முனிவர்களும் சரி வந்து கொண்டே இருப்பார்கள். இந்த கேமே ஒரே கேம் தான், மனிதனாக பிறந்த கேம் ஒரு கேம் தான். என்னன்னா உங்களது ஆணவத்தை அழிப்பதற்காக நீங்கள் இங்கே பிறந்து இருக்கிறீர்கள். இங்கே நமக்கு வேற ஒரு வேலையும் கிடையாது. அப்படின்னு நம்ம உலக தனக்காக நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கும் போதே நம்மளுடைய கர்மாவிற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா மகாவிஷ்ணு குருஜி எல்லாத்தையும் தாண்டி நாம எல்லாரும் உலக மக்கள் எல்லாரும் பரம்பரை குடும்பத்தினர் அனைவரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு ஒரு வாட்டியும் 100 பேருக்கு மேல, ஒரு ஒரு நேரடி வகுப்புலயும் 100 பேருக்கு மேல, ஒரு ஒரு ஆன்லைன் வகுப்புலயும் 100 பேருக்கு மேல, அன்னைக்கு கடந்த தைப்பூச சென்னையில நடந்த தைப்பூச விழால கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல ஒரே நேரத்துல தீட்சையை கொடுத்து அவ்வளவு எனர்ஜி, எல்லாரும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் பண்றாருன்னா அவருடைய கருணை நல்லாவே கிடையாது. அப்ப அவருக்கு எவ்வளவு உடல் எனர்ஜி தேவை, அவருக்கு எவ்வளவு உடல் வலி எல்லாத்தையும் தாண்டி திரும்ப அந்த எனர்ஜி எல்லாத்தையும் அவர் திரும்ப ஏத்துறதுக்கு எனக்கு நினைக்கும் போதே அப்படியே நிச்சயமா எனக்கு அதுதான் தோணுச்சு. ஒரு ஆளு ஒரு ஆளுக்காகவே பண்ணும்போது இவ்வளோ மக்களுக்காக ஒரு ஆள் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. நான் இந்த நேரத்துல சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, கண்டிப்பா காந்தி விஸ்வநாத சுவாமிகள் எப்பவும் குரு மகாவிஷ்ணுக்கு துணையா இருந்து அவருக்கு தேவையான சக்திகள் அனைத்தையும் கொடுத்துள்ள மக்கள் எல்லாரையும் காப்பாத்துறது அவர் என்றக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் பயிற்சி பண்ணி இறைவன் அடைவதற்கு இறைவனுடைய திருப்பாதங்கள் அடைவதற்கான முறையை நம்ம தான் பின்பற்றணும். குருஜி மகாவிஷ்ணு அவர்களுக்கு ரொம்ப நன்றி, கொடான கொடி நன்றி, நன்றி நன்றி. காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளே நன்றி. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். ஒரு நீதி ஒரு நீதிமன்றம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் பிரச்சனைக்கு மட்டும் தீர்ப்பு கொடுக்க கூடாது, பிரச்சனையே வராம இருக்கிறதுக்கு தீர்ப்பு கொடுக்கணும். ஆனா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே, நீதிமன்றம் தப்புன்னு சொல்லிடலாமா? அப்ப எதை தப்புன்னு சொல்றது? இங்க அப்படித்தான் நடக்கும் எல்லாமே. முழுதுமாக எல்லாம் மாற்றணும் அப்படின்னா உங்க அமைதிக்குள்ள மட்டும்தான் வாய்ப்பூட்டு சட்டம் தான் போடணும். உங்க எல்லாருக்கும் என்ன சட்டம் போடணும், பேசவே பேசாத அமைதி, பேசினாட்டி பொழந்துரும் திருச்சிரும் துறக்காத வாய் துறக்காத, இப்படி அடிச்சா மட்டும்தான் நீங்க ஞானத்துக்கு போவீங்க. வேற இங்க பண்ணக்கூடிய எல்லாமே தேவையில்லாத வேலை தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா புரிஞ்சுக்கலையா? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம் தேவைப்படும்? ஏமா என்னையவே எழுக்கிறீங்க எல்லாத்துக்கும். ஏங்க நான் என்னங்க, எங்க அப்பா அம்மா எனக்கு என்ன ஊர் மேயரக்கா பெத்து விட்டுருக்காங்க என்ன, உனியால சிந்திக்கவே மாட்டீங்களா? உங்களுக்கு 300 கிராம்ல இறைவன் சூப்பரா ஒரு மேட்டர் கொடுத்துருக்கான் தெரியுமா, அது என்னன்னு? அதுக்கு பேர் என்ன, அது எப்ப பயன்படுத்த போறீங்க? பரமேஸ்வரி கிருஷ்ணமூர்த்தி பெத்து எடுத்த மகனோட 300 கிராம் மட்டும்தான் வேலை பார்க்கணுமா சொல்லுங்க? நமக்கும் சிறுமூலன்னு ஒண்ணு இருக்கு, இருக்கா இல்லையா? பெருமூலன்னு ஒண்ணு இருக்கு, இருக்கா இல்லையா? போதா குறைய பல ஆட்டோட மூளையை வேற போட்டு தள்ளி தின்றுருக்கீங்க. எஸ் ஆர்னோ இல்லைன்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? கொஞ்சம் கூட வேலை செய்ய மாட்டீங்க எப்படி? அதுதான் இருக்கிறதே இப்ப பெரிய பிரச்சனை. அது வேலை செஞ்சா நீங்க ஏன் பிரச்சனையில போய் சிக்கிறீங்க? மாட்டி விட்டுருது, அது பிரச்சனை இல்லை, சிச்சுவேஷன்ல கோர்த்து விட்டுருது. முடிஞ்சா அதை ஷார்ட் அவுட் பண்ணி வெளியே வா. உங்களுக்கு அப்ரோச் பண்ண தெரியல பாஸ், அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு அப்ரோச் பண்ண தெரியல, உங்களுக்கு ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற விஷயம் தெரியவில்லை.
சுத்தமா பிடிக்காத பொண்ணு கிட்ட போய் உன் நம்பர் கொடுன்னு கேட்டா நம்பர் கிடைக்குமா? எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? இதுக்கு மேல ஞானத்தை எனக்கு எப்படி விளக்கம் கொடுக்கறதுன்னு தெரியல. அறிமுகம் இல்லாத பொண்ணு விட்டு எப்படி போய் நம்பர் கேட்பீங்க முதல்ல? நீங்க அவ்வளவு பெரிய தைரியசாலியா, நீங்க கிடைக்குமா உங்களுக்கு? கிடைக்கலாம் கிடைக்காமையும் போகலாம். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். இப்ப மேட்டர் இருந்தா உங்களுக்கு தேவை நம்பர். அப்ப எப்படி கேட்கணும்? என் போனை காணுங்க ஒரு செகண்ட், என் நம்பர் கொஞ்சம் மிஸ் கால் கொடுங்க, அவ்வளவுதானே அப்ரோச். இப்போ உங்களோட ஸ்மார்ட்னஸ்ன்னு தெரிஞ்சிடும் புத்திசாலித்தனமா நமக்கு, அவங்களுக்கே கொஞ்சம் லேட்டராக தான் ரியலைஸ் ஆகும் உன் நம்பரை கொடுத்துட்டோம் போல நம்ம அவசரப்பட்டுன்னு. உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு அப்ரோச் வர மாதிரி? இதுக்கு பேர் தந்திரம்னு வச்சுக்கேன். தந்திரம் இல்லை, புத்தி உள்ள புள்ள பொழைச்சிக்கணும் அர்த்தம். ஐடியா தெரிய மாட்டேங்குது, பேசிக்கான காமன் சென்ஸ் இல்லை இதில் உங்களுக்கு. ஒன்று இப்போ ஒருத்தர் 50-60 வயசுலாம் பேசுவான் தெரியுமா, இத்தனை வருஷம் எந்த பொண்ணுகிட்டையும் எந்த பையன்கிட்டையும் போகாம கல்யாணமே பண்ணாம நிம்மதியா வாழ்ந்து காட்டி. அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை, எந்த பொண்ணும் சரி எந்த பையனும் அவனையோ அவளையோ பார்க்கலன்னு அர்த்தம். ஒரு தவறு கூட நான் பண்ணல தெரியுமா என் வாழ்க்கையில, எவனாவது சொல்றானா உனக்கு தவறு பண்றதுக்கு இறைவன் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி டெஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம். அவ்வளவு நல்லவங்களாம் இங்க யாரும் கிடையாது, அவ்வளவு நல்லவங்களா நீங்க. உங்களுடைய அறியாமை, உங்களுடைய ஈகோ இருக்கிற வரைக்கும் இன்னும் பல தெளிவு நிலை கொடுப்பதற்காக சாமியார்களும் சரி, ஞானிகளும் சரி, மகான்களும் சரி, சித்தர்களும் சரி, முனிவர்களும் சரி வந்து கொண்டே இருப்பார்கள். ஏன் அப்படின்னா, வேலையே எங்களுக்கு உங்க ஈகோல விளையாடுறது தான். எங்க வேலையே என்ன? ஈகோல கை வைக்கிறது இல்ல, கத்தி வைக்கிறது. ஈகோல கத்தி வச்சா எப்படி இருக்கும்? வலிக்குமா வலிக்காதா? குத்துமா குத்தாதா? உயிர் போயிடும். என்னடா நேர கத்தியே கொண்டு வந்து வைக்கிறானே. இந்த கேமே ஒரே கேம் தான், மனிதனாக பிறந்த கேம் ஒரு கேம் தான். என்னன்னா, டெஸ்ட்ராய் யுவர் ஈகோ. இந்த பிறப்பினுடைய மாபெரும் காரணம் என்ன? உங்களது ஆணவத்தை அழிப்பதற்காக நீங்கள் இங்கே பிறந்து இருக்கிறீர்கள். இங்கே நமக்கு வேற ஒரு வேலையும் கிடையாது. உங்க ஆணவத்தை அழிக்கிறதுக்கு மட்டும்தான் பிறந்திருக்கீங்க. பிஹெச்டி முடிச்சிருக்காங்களா? நிறைய பேர் முடிச்சிருப்பாங்கல்ல, முடிச்சிருப்பாங்களா இல்லையா? பிஹெச்டினா என்ன? டாக்டர் ஆஃப் பிலாசபி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல புலமை பெற்று விட்டார்ன்னு அர்த்தம். கரைச்சு குடிச்சிட்டாண்டா அப்படிம்பாங்களா, அதுதான் பிஹெச்டி ஒருத்தன் ஒரு இதுல முடிச்சிருக்கான்னா அதுல கரைச்சு குடிச்சிட்டான்னு அர்த்தம். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, பிஹெச்டி படிச்சு முடிச்சவனுக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் வருமா வராதா? இவன் டாக்டர் ஆஃப் பிலாசபி படிச்சா என்ன, படிக்காட்டி என்ன? எந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில, எந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில, எந்த ஐஐடியில, எந்த ஐஐஎம்ல, எந்த யூனிவர்சிட்டியில வேகத்தை குறை, அப்பதான் உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி தராங்க. அவங்க விளையாடுறதே நம்பர்ஸ் கேம் தான் விளையாடுறாங்க. நம்பர்ஸ் கேம் என்ன தெரியுமா? Do you know what is called numbers game? ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூலினுடைய தாளாளர் கரஸ்பாண்டன்ட் பணம் சம்பாதிக்கணுன்ற மென்டாலிட்டியில் இருக்கிறார். அந்த ஸ்கூலினுடைய பிரின்சிபால் பணம் சம்பாதிக்கணுன்ற மென்டாலிட்டியில் இருக்கார். அதாவது ஒரு தப்பான குணம் இல்லை, பணம் வேணும் அவ்வளோதான், நம்ம அதோட நிறுத்திக்குவோம், எனக்கு பணம் வேணும். அப்போ அந்த பிரின்சிபல், அந்த கரஸ்பாண்டன்ட், அந்த பார்ட்னர்ஸ் எல்லாரும் பணம் சம்பாதிக்கணுன்ற மென்டாலிட்டியில் இருக்காங்க. இவங்களுடைய மேற்பார்வையில் ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று நடக்குது. எல்கேஜிலிருந்து 12th வரைக்குமோ இல்லை 10th வரைக்குமோ ஒரு பள்ளிக்கூடம் நடக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் தான் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய குழந்தைகள் ரெடியாகி வராங்க வெளியே. அப்படித்தானே? நான் ஒரு ஸ்கூல் சொல்ல, ஒவ்வொரு ஸ்கூலையும் சொல்கிறேன். இப்போ என் கேள்வி என்னென்னா, அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த மாணவர்கள், நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும், அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த மாணவர்கள் பணம் தான் வாழ்க்கை நினச்சி வாழ்வானா, இறைவன் தான் வாழ்க்கை நினச்சி வாழ்வானா? பிரின்சிபல்லாம் அப்படி, கரஸ்பாண்டன்ட் அப்படி,
சுற்றி இருக்கக்கூடிய டீச்சர்ஸும் அப்படி ரேங்க் சிஸ்டம்ன்றான், எவன் பெஸ்ட்டு ட்ரெஸ் போட்டு வரான், எவன் பெஸ்ட்டாக நடிக்கிறான், பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு வந்துட்டாவே கம்பேரிசன் வந்துருச்சு, கம்பேரிசன் வந்துருச்சுனாலே எங்கேருந்து அன்பு வரும்? ஸ்கூலில் எப்படி இருக்கணும்னா, உனக்கு ஒரு கலை நல்லா வருதா, அந்த கலையை உனக்கு சொல்லி கொடு, ஷேர் பண்ணு, உட்காரு, பேசு, டிஸ்கஸ் பண்ணு, இப்படி சொல்லி கொடுக்கணும். உனக்கு நல்லா வருதா, அதை நீ போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் கிளாப்ஸ் வாங்கு, நீ பெஸ்ட்டாக இரு. பெஸ்ட்டுன்ற வார்த்தையே தப்பு. ஒருத்தனுக்கு கை வரல, ஒருத்தனுக்கு கால் வரல, ஒருத்தனுக்கு தலை வரல, ஒருத்தனுக்கு கண்ணு பிரச்சனை, ஒருத்தனுக்கு இதயத்தில் பிரச்சனை, பத்து பேரை நீ பாட்டுறோம். பத்து பேரில் யார் சிறந்தவன் கேட்டால் இப்போ யாரை சொல்லுவீங்க? அடே இறைவனோட படைப்பில் அந்த பத்து பேரில் யார் சிறந்தவன்? பத்து பேர் சிறந்தவன் தான், நீங்கள் எப்படி சொல்லுவீங்க இவன் இவன் தான் சிறந்தவன், இவன் சிறந்தவன் இல்லை? சிஸ்டமே தப்புங்கிறேன். இப்படிப்பட்ட சிஸ்டத்தில் நீ வர்ற அப்படின்னா எங்கேருந்து சமச்சீர் கல்வி வரும்? சமச்சீர் கல்வின்னு சொல்கிற ஸ்கூலோட வாசல் வரைக்கும் நீ ஒரு காஸ்ட்லி காரில் கொண்டு வந்து ஒருத்தனை விட்ற, இன்னொரு குழந்தை பைக்கில் வருது, இன்னொரு குழந்தை ஆட்டோவில் வருது, இன்னொரு குழந்தை நடந்து வருது, எங்கேருந்து சமச்சீர் கல்வி வரும்? கல்வி ஒன்று தான் இந்த மொத்த உலகத்தையும் மாற்ற போகுது. ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா, மிகவும் தெளிவாக, வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன், ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.